ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். ஹீரோயின் இதெல்லாம் வந்துட்டு இருக்கா? ஆஃபர்ஸ் எல்லாம் இருந்தா சொல்லுங்க. வருதா வந்துச்சுனா பண்ணுவீங்களா அப்படின்னு நீ ஏன் டக்குன்னு கலை உழுகுற? அது நானு வெயிட் பண்ணுங்க சொல்றேன். எல்லாரும் இப்படி என்ன நினைச்சுக்கிறாங்க, ஆனா நான் அப்படி இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உங்களை பத்தி? நல்லவன் நினைச்சுக்கிறாக்க அப்படி இல்லை. உன் ஃபேவரட் டைரக்டர் சார் சொல்லணும்னா எனக்கு வந்து சார்லி சாப்ளின் தான் சொல்லணும். சார் டைரக்டரா சார்? ஒரு இல்லை அக்கௌண்டன்ட், இல்லை அக்கௌண்டன்ட். இப்போ இந்த சினிமாவில் யதார்த்தத்தை கொண்டு வரது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை எப்படி சார் நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க? ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஆமாம் ஒரு சில பேர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களாக யோசிப்பாங்க. எனக்கு அது எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த சட்னி சாம்பார் இதோட அந்த காஸ்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த காஸ்டிங்லாம் இவங்களாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டிங்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை முதல்ல இந்த ஒரு ஸ்டோரி ஐடியா வந்தப்போவே நான் வந்து யோகி பாபு சார் மனசில் வச்சு தான் இது பண்ணேன். ஏன்னா இது வந்து அவர் தான் பண்ண முடியும், அவர் இல்லாமல் வேறு யாரும் பண்ண முடியாது அந்த ரோல். ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் அது. ஸோ அதனால் நான் வந்து கதை ஓரளவுக்கு டெவலப் ஆனும்போது நான் அவரை மீட் பண்ணி சொன்னேன் சார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது பண்ணான்ட்ருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்டு நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாகவே டெவலப் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹாட் ஸ்டாரில் மூலமாக வந்து வெல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலில் வந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் ஃபுல் ஃப்ளெஜாக வந்து நாங்கள் ஒரு சீரீஸாக பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பண்ணோம். ஸோ மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அந்த ப்ராசஸில் ஒருத்தங்களாக வந்தது தான் அது. அதுக்கப்புறம் வாணி போஜன் அவங்கள இது பண்ணி சொன்னேன், அவங்க வந்து பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. ஸோ அப்போ இன்னும் நல்ல ஒரு மெரிட் ஆச்சு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிதின் பண்ண கேரக்டர் வந்து அதேச்சு ஒரு நாள் ஆஃபீஸில் பார்த்தேன், அவர் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு தோணுச்சு விஷமா அந்த ரோல் வந்து அம்மையா நிதினை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் வந்து அவர்கிட்டையும் கதை சொன்ன, அவருக்கும் பிடிச்ச சார் இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹியூமர் நான் பண்ணதில்லை, நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரும் முன் வந்தார். அவர் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் காஸ்டிங்னா சந்திரனோட அந்த இதுதான், பிகாஸ் அந்த யோகி பாபு அப்படி கான்ட்ராஸ்டாக இருக்கணும். அது லுக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா வகையிலையும் அவர் வந்து ரோட் சைடில் ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுருக்கார், இவங்க வந்து ஒரு பாஷான ஒரு ஹோட்டல் இது ஒரு இந்த ஃபேமிலி ரொம்ப ஒரு எம்பிஏ படித்த பையன் ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் யங்ஸ்டர் அந்த மாதிரி தெரிஞ்சும் போது கரெக்டாக ஒரு அப்புறம் தான் சந்திரனை கடைசியாக கூப்பிட்டு இது மாதிரி அப்புறம் பயங்கரமாக முடியலாம் வச்சு தாடிலாம் வச்சுட்டு பயங்கரமாக தப்படி பட் சரி ஓகே இவரை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு சந்திரன் கேட்டால் அப்படி வந்து நல்லா இருக்கு சார் நான் பண்ணுறேன் பட் எப்போ வந்து ஷூட்டிங் அப்படின்னாரு, ரெண்டு நாளில் ஷூட்டிங் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஷாக் ஆகிட்டார் அப்படி. அப்புறம் அடுத்த நாள் போயிட்டு முடியல கண்டு விட்டு அப்போ அப்போ தான் லுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி அதுக்கு அடுத்தவங்க ஷூட்டிங் அப்படி போச்சு. அதே மாதிரி நந்தினி பண்ண ரோலும் அதுவும் அப்படி தான் நிறைய ட்ரை பண்ணி வந்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி போச்சு. இது என்னடா யாராவது பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அப்போ தான் வந்து என்னோடய அசோசியேட் வந்து அவங்க வந்து இந்த ஒரு அவங்க அவங்களோட அந்த ஷோஸ்லாம் ஏரியெல்லாம் கண்ட சார் இதில் பாருங்கள் நான் பார்த்தேன் நல்ல ஒரு நம்ம அந்த கேரக்டருக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா நமக்குள்ள நல்ல ஒரு பப்ளியாக நல்ல ஒரு ஒரு டாமினேட்டிங்காக இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் அது. ஸோ அப்போ தான் நந்தினியை கூப்பிட்டு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன் நந்தினி நான் ஆக்சுவலாக கூப்பிட்டு இது மாதிரி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது சரி ஓகே இது வந்து நம்ம எழுதியிருக்க அந்த மீட்டரில் கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் அந்த மாதிரி போது நான் வீட்லேயும் அப்படி தான் அப்படின்னாங்க பார்த்தாலே தெரியுதுமா ஷூட்டிங் வந்துரு அப்படி நந்தினி உள்ளவங்க. சரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் குமர் வயல் குமரவேல் எழுதும் போதே வந்து நான் சொல்லிட்டேன் உங்களோட படங்கள்ல நண்பனி இந்த ரோல் பண்ண அப்படின்னாக்க அவனுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். ஸோ அவரும் ஓகே அப்படி அப்படி ஒவ்வொருத்தங்களா அப்படி வந்து மெயின் காஸ்டிங் இது மாதிரி அப்புறம் நிழல்கள் ரவி சார் மோகன் ராம் அந்த மாதிரிலாம் வந்து வந்தாங்க. ஸோ நல்ல ஒரு அதான் சொன்னேன் எல்லாருமே நல்ல ஒரு அதாவது ஒரு 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 பசியோட இருந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லாருமே சட்னி சாம்பார் அப்படின்னா எல்லாருமே அதை வந்து நல்லா வழிச்சு வச்சு சாப்பிட்டாங்க எல்லாரும் அவ்வளோ. ஓகே இப்போ ஆக்டர்ஸ் வந்துட்டு இப்போ கம்மியான அந்த காஸ்டிங் க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிற படங்கள் வேற மாதிரி இருக்கும். இப்போ இது பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லாருமே இருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த க்ரூ அந்த இடம் எப்படி இருக்கும், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருக்கும், உங்களுக்குள்ள அந்த வைப் அந்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒரு 2 hours ஃபிலிம் அப்படின்னா ஆப்வியஸாக வந்துட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸே கம்மியாக இருக்கும். நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம சேர்ந்து நடிக்கலைன்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இங்கே வந்து எல்லாரும் எல்லாரோடையும் சேர்ந்து நடிக்கிறோம். நடிக்கலைனாலும் நாங்கள் அந்த இடத்துல செட்டில் வந்துட்டு பியாய்ந்த சீன் வந்து இருப்போம். ஸோ இட் வாஸ் மோர் லைக் அ ஃபேமிலி கெட் டுகெதர். ஒரு 20 நாள் வந்து அப்படியே ஊட்டியில் ஜாலியாக எல்லோரும் சேர்ந்து இருப்போம். எங்களுக்கு ஷார்ட் இருந்ததுன்னா டக்குன்னு போவோம், ரெடியாகவும் பண்ணி முடிச்சுட்டு வந்துடும். மற்றபடி வி வேர் தேர் ஆல்வேஸ். ஓகே அக்கா இப்போ நீங்கள்
நிறைய படங்களில் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அரண்மனை சீரீஸில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த காமெடி ஓரளவுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ட்ராக்ல இருக்க மாதிரி இருக்கு இந்த சீரீஸ்ல, எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க வந்து ஒன்ஸ் அந்த சீரீஸ்னா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய கேரக்டரை பத்தி உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான், நம்மளுக்கு படங்கள்ல அங்கங்க ஒரு ஒரு ரெண்டு சீனும் அந்த மாதிரி வரும். ஆனா ஒரு ஒரு டைம் போகும்போதும் அந்த ரெண்டு சீன் கூட அக்செப்ட் பண்ணிட்டு இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு சீன் கூட அக்செப்ட் பண்ணிட்டு போறது வந்து இந்த ஒரு சீன் பார்த்து நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு டைரக்டர்ஸோ இல்லை யாராவது நம்மளை பார்த்து அடுத்த ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் எல்லாருமே அந்த ஒரு சீன் கூட வந்துட்டு ஃபுல்ஃபில்லாக பண்ணுறது. எனக்கு வந்து இது வந்து நான் இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்போம்ல, நம்ம ஒரு த்ரோட்டாக வரணும், ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கணும், ஒரு பெரிய க்ரூ கூட இருக்கணும். சார் அதுவும் சார் பற்றி நம்ம வந்து சொல்லவே வேணாம், பிகாஸ் நான் அவருடைய படங்கள்லாம் நம்ம பார்த்து இந்த படத்தில் எப்படியாவது இந்த டேரக்டர் போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு சட்னி சாம்பாரில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும், ஸோ எமோஷ்னல் இருக்கும், ஹாப்பி இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறம் இவர் இவரை பார்த்தாலே வந்துட்டு டாமினேட் பண்ணுற மாதிரி. ஆமாம், என்னென்னா இவர் வருவாரா, இவர் ரொம்ப சாந்தமாக பேசிகிட்டு இருப்பார். அங்கே எப்போ பார்த்தாலுமே வந்து இவர்கிட்ட வந்து ஒரு அம்மா இல்லைம்மா அப்படின்ற மாதிரியே ஒரு போகும். ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இப்போ ஒரு டீமுக்குள்ளே நீங்கள் இப்போ நீங்கள் அப்படின்னா எனக்கு டக்குன் ஞாபகம் வெங்கட் பிரபு அன்கோ அந்த டீம் அப்படிங்கும் அந்த டீமில் இருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். வெளிப்படங்களில் எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லை, எனக்கு எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிற இடத்துல தான் நான் சேர்ந்துக்கிறது. அதனால் வந்து சில படங்கள் வந்து அவுட் ஆஃப் வே போய் தான் ஆகணும். பேர் வாங்கன்னா இது உள்ளே போகும்போது எனக்கு தெரியும் இது கன்ஃபார்ம்டாக கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். பட் ராதாமோகன் சார் கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அவர் எப்படி அவர் அவ்வளோ அந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுத்துருக்காரு, ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா ஜோவியலாக இருப்பானா, அந்த ஓப்பன் பண்ணும்போதே வந்து எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. ஐயோ சார் இவ்வளோ ஜாலியா, அப்பா இது ஓடினே இருக்கணும், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அந்த ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. ப்ளஸ் டீமே வந்து ஜாலியாக அமைஞ்சிருச்சு, இட் வாஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் டீம் அப்படின்றதுனால வந்து ஃபன், ஒன்றும் நோ டென்ஷன், நோ ப்ரெஷர், நோ ஒர்க் லோடு, ஜாலியாக போயிட்டு சந்தோஷமாக ஷூட்டிங் முடிச்சிட்டு வந்து. ஓகே சார், இப்போ உங்களோட படங்கள்னால் ஒரு கேரக்டரை சுற்றி சுத்தவே சுத்தாது படம், எல்லா கேரக்டருக்குமே அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், யாரையுமே நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது. அது எப்படி சார் எழுதுறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? இல்லை அது வந்து எப்பவுமே வந்து ஏன்னா ஒரு ஹீரோ பவர்ஃபுல் வில்லன் அப்படின்னாக்கா அது அவங்க ரெண்டு பேரும் வச்சே ஓட்டிடலாம் நீங்கள். இது இல்லாமல் என்னோட கதையில் மோஸ்ட்லி வந்து அவங்களோட ஒரு மென்டல் கான்ஃப்ளிக் தான் வில்லனாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்க வில்லன் வந்து தனியாக இருக்க மாட்டார், அவங்களே தான் ஹீரோவாகவும் இருப்பாங்க, அவங்களும் ஹீரோயினாக இருப்பாங்க, அவங்க தான் வில்லன் எலிமெண்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நான் எப்பவுமே இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மேலே கொஞ்சம் ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுறது. ஓகே, ஸோ அதுவும் வெப்சீரிஸ் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு அவசியம் ஆகிடுச்சு. அது ஏன்னா ஒரு 2 hours ஃபிலிமுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ரெண்டு படத்துக்கான ஒரு விஷயங்கள் இருக்கணும் அதில். ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கேரக்டருமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரி, அவங்களுக்குன்னு ஒரு சில இது, அந்த மாதிரி எழுத வேண்டிய ஒரு கட்டாயமே இருந்தது அது. ஸோ அதனால் வந்து இயற்கையாகவே அது அப்படி அமைஞ்சது அது. ஸோ இப்போ இதில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிறனாக்க எந்த கேரக்டருமே நீங்கள் வந்து எடுத்துட முடியாது. ஒரு சில விஷயங்கள் அந்த கதையில் நடக்குதுனாக்கா அது வந்து அந்த கேரக்டர் மூலமாக நடக்கும். ஸோ அப்படியே அமைஞ்சது. ஸோ எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அதில் கண்டிப்பாக. ஓகே, தென் அந்த காமிக்ஸுங்க சார் உங்கள் படத்தில் அது நிறைய கேரக்டர்ஸ்ட்டாக அந்த இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க, அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கிட்ட இருந்தோம்? அவர்கிட்ட இருக்கிறத இந்தா வலிக்குது தயவு செஞ்சு நாங்க போறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாங்களாவே ஒரு 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 5 minutes அப்படி இப்படி பிரேக் எடுத்துட்டு அப்படி போயிட்டு அந்த பக்கம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து நிப்போம். சோ அந்த மாதிரி தான் வந்து சார். சோ வந்து காமெடி அப்படின்றது வந்து நாங்க எல்லாரும் இது பண்றது கிடையாது, சார் கொடுப்பார்ல அதுதான். ஆக்சுவலி இந்த ட்ரெய்லரில் கூட எனக்கு அந்த ஒரு இது என் பேர் தான் கடைக்கி வச்சிருக்கான்னு நினைச்சேன், கடைசியில் அவங்க பேர் தான் வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் கதைக்குள்ளேயே போயிட்டு டெப்த்தாக எழுதும் போது தான் அந்த விஷயங்கள்லாம் வரும்ல. சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூப்பிடும் போது அமுதான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அவ வந்து அப்பாவுக்கு வந்து செம்ம ஒரு ஒரு பிரின்ஸ் மாதிரி அப்படிலாம் சொன்னது மாதிரி என்னுடைய மைண்டில் எங்கே போயிடுச்சுன்னா அபிநானோட தாட்டுக்கு போயிடுச்சு. ஓகே என்னோட
அது பண்ணும் போது தான் தெரிஞ்சிச்சு அப்பாவும் அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பல்பு வாங்குது அப்படின்றது வந்து ஓகே அப்புறமா தான் தெரியும். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் பேசியிருக்கும் எனக்கு தோணுது ஹீரோயின் இதெல்லாம் வந்துட்டு இருக்காக்கா ஆஃபர்ஸ்லாம் யாருக்கு எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு தான்க்கா இருந்தால் சொல்லுங்க தம்பி. அவர் என்ன கேட்குறாருன்னா வருதா வந்துச்சுன்னா பண்ணுவீங்களா அப்படின்றாரு. நீ ஏன் டக்குன்னு காலை விழுகுற அது நான் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவேன் மறுபடியும் கேள்றா தம்பி. ஹீரோயின் ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காக்கா பண்ணுவீங்களா? இல்லை ஒரு ஒரு நல்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நல்ல ரோலுக்காக. ஆக்சுவலி வந்து ஆக்சுவலி நிஜமாக சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து லீடு அப்படின்றத விட ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு பொண்ணு கேரக்டர் பண்ணணும், லைக் ஒரு கிரேடியன்ட் இன் கிச்சன் அந்த 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 ஒரு கேரக்டர். ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருந்தாலும் ஒரு ஒரு அம்மாவுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும்ல அந்த மாதிரி. லைக் நம்மளுக்கு வந்து விஷுவலாக காமிச்சிட்டாங்க நம்ம வந்து இப்படி நேச்சுரலாக நம்ம வந்து ஜாலி தான் பட் வந்து விஷுவலாகவும் நம்மளுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆனதுனால நம்ம அப்படியே பார்த்துட்டே வரோம். பட் எனக்கும் சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேரக்டர்ஸாகவும் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்ல. ஸோ எனக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்றது ஆசை எனக்கு. ஓகே, இப்போ எனக்கு கேரக்டர்ஸ் அப்படி பேசும்போது அண்ணா இப்போது எனக்கு உங்களோட ஃபேவரட் கேரக்டர் அப்படின்னா சத்தம் போடாது அதுக்கப்புறம் ஏன்னு நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரவே இல்லை. எல்லாம் பேச வச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாமே வேரியேஷன்ஸ் பண்ணணும்ல, வேரியேஷன்ஸ் பண்ணால் தானே ஒரு நல்ல ஆக்டர்ன்ற பேர் வாங்க முடியும். வில்லனே பண்ணுறோம் ஹீரோவே பண்ணுறோம் அப்படின்றப்போ அதை ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நல்ல நடிகன்ற பேர் வாங்கணும் அப்படின்னா எல்லாமே பண்ணணும், ஒரு நெகட்டிவ் பண்ணணும், எமோஷன்ஸ் பண்ணணும், காமெடி பண்ணணும். இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் காமெடி தான். ஆனால் இதில் டீசர்லேருந்து ட்ரெய்லருந்து எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கு. இந்த நல்ல பேர்னால் இது வந்து சார் தான், ஏன்னா நான் ஒன்றுமே பண்ணல சார், அதை கொஞ்சம் பண்ணி காமிங்க அப்படின்னா அவர் ஒன்று பண்ணி காமிப்பார், அதை அப்படியே இமிட்டேட் பண்ணேன். அதே தவிர மற்றபடி நான் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் இந்த பேர் வாங்கி கொடுக்குது அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சார். சார் இப்போது கரியர் அப்படின்ற ஒரு விஷயம், நீங்கள் லீடாக இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய பிளான்ஸோடு வந்திருப்பீங்களா, அடுத்தடுத்து இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு, அந்த பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா இந்த ஃபீல்டில்? பிளான்ஸை எக்ஸிக்யூட் கண்டிப்பாக பண்ண முடியும், என்ன கொஞ்சம் பர்சியூரன்ஸ் இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். எடுத்தோம் கவுத்தோன்ற முடிவு எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலையும் நடக்காதுல்ல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டாக்டர் ஆகணும்னா 10 வருஷம் படிக்க வேண்டியதாக இருக்குல்ல, ஆக்டர் ஆகணும்னாலும் 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கணும், அவ்வளோதான். அது அமையும் கரெக்டாக. அண்ட் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் வந்து கரெக்டான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கணும், ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் இருக்கணும்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார்ன்ற ஒரு பிராண்ட், பெரிய பிராண்ட் அது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா படமும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு காமெடி படத்தில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டன்றது, அண்ட் ஒரு காமெடி ஃபேக்ட்ரி அவர். ஸோ அதில் வந்து நம்ம நடிக்கிறோம். அண்ட் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஹாட் ஸ்டார் பிராண்ட், வேறு என்ன வேணும்? ஸோ கரெக்டான பிளாட்ஃபார்மாக அமையும், அது வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும், அந்த பிளான் நடக்கும். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். இப்போது இந்த அண்டர் ரேட்டட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க நிறைய இடங்களில் வந்துட்டு, ராதாமோகன் சார் அப்படின்னா அவர் ஒரு அண்டர் ரேட்டட் டேரக்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்ம் சொல்கிறாங்களே சார், அந்த டேர்மை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? எதுவும் தோணாது. ஓகே, அது அதை பற்றி எதுவும் பெருசாக ஃபீல்லாம் பண்ணிக்க மாட்டிங்களா நீங்கள்? ஓகே, தென் எல்லாருக்கும் அந்த டைம் வரும். நம்ம வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு அந்த மாதிரி யாரும் அது சொல்ல போகிறது இல்லை. சில சமயம் அப்ஸ் அண்ட் டவுன் அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி வரும், அவ்வளோதான். அடுத்து நம்ம ஒரு நல்ல இது கொடுத்தாக்க ஓவர் ரேட்டட் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, டைரக்டர்னு ஊற்றிக்கிட்டா போதும், அவ்வளோ. ரொம்ப ஃப்ராங்காக பேசிடுறீங்க நீங்கள். தென் இந்த கமர்ஷியல் மசாலா இதுக்கெல்லாம் நம்ம போகணும், ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் வில்லன் இப்படின்ற அந்த ஒரு விஷயம், அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட், இதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? உடன்பாடு இல்லைன்னா இல்லை, சரி நமக்கு எது வருதோ அதான் நம்ம பண்ணணும், அது அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் இது அதுனால் அது அது வேற ஒரு விஷயம், அது அது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அது எல்லோரும் நினச்சாரா அது ரொம்ப ஈஸி, ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சாக்க சும்மா அவர் அவரை காட்டி அப்படியே இது படம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதில் இருக்கிற ஒரு அதுக்கு தேவையான உழைப்போ அது வந்து அவரை மட்டுமே நீங்கள் கேரக்டர் பார்க்க முடியாது, அவருக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும், அவங்கள திருப்திப்படுத்தணும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது அது அதில் உள்ள ரிஸ்க் எவ்வளோ பெரிய, அவ்வளோ எவ்வளோ ப்ரெஷர். இப்போ நீங்கள் நல்ல ஒரு ஒரு கண்டென்ட் ஓரியண்டாக ஒரு சின்ன படம் எடுத்து அது போலனா கூட உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், உங்களுக்கு பேர் நல்ல படம் எடுத்தான் அப்படின்னு சொல்லி பேராக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ வச்சு அது சரியாக போகல அப்படின்னாக்க உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு வீட்டோடய வெளியே வர முடியாது. ஸோ அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்லாம் பண்ணுறது வந்து நிறைய பேர் வந்து அதை அது ரொம்ப ஈஸியாக நினச்சி உள்ளே போய் தான் நிறைய பேர் கூடுபடுறாங்க. பட் அதை அதை தொடர்ந்து பண்ணுறது அப்படின்னாக்கா அதுக்கு மிகப்பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், அது ஒரு பெரிய ஒரு அதுக்கு அதுக்குன்னு தனி அப்ரோச் இருக்குது எல்லாமே. இப்போது வந்து
அவங்க சும்மா கார்லேருந்து எனக்கு நடந்து வர்றாங்க அப்படின்னாங்க, அது கூட இப்போ நான் எடுத்தால் ஒரு மாதிரி எடுப்பேன், அவங்க எடுத்தால் வேறு மாதிரி எடுக்கணும். ஸ்லோ மோஷன் அது ஏதோ ஒன்று, அது அவங்க இறங்குறதுலேருந்து ஆரம்பித்து கதை திறக்கிறது கை வந்து ஏதோ ஒன்று அந்த மாதிரி எடுத்தால் தான் வந்து ஒரு இது. ஸோ அந்த அது ஒரு தனி ஆப்டிடியூட், அது அது வந்து அதுக்கு எனக்கு வந்து இல்லை, அது அது இல்லைன்னு தான் சொல்லணும். அது நான் ஏதோ வந்து அது எல்லாம் அது பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை, எனக்கு அது பண்ண வராது அவ்வளோதான். அதையும் போய் நம்ம போயிட்டு இது பண்ணிவிட்டு அது யாராவது பண்ணாக்கா நல்ல ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்து ரசிச்சுட்டு அப்படி நமக்கு என்ன வருது அதை பண்ணிட்டு போய்டும் அவ்வளோதான். டென் சார், சார் இப்போ ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் எல்லாருக்குமே கட கட கடன. உங்களோட ஃபேவரட் ராதாமோகன் சார் மூவி? எனக்கு ஃபஸ்ட் படமே ரொம்ப பிடிக்கும், அழகிய தீயே. அழகிய தீயே ஏன் யதார்த்தமாக இருந்ததுல? நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது வந்த படம், ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா உடனே அந்த காதல் தேசம்ல இருக்கிற மாதிரி முஸ்தபா கேங்கா சுத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க, இல்லாட்டி விக்ரமன் சார் படத்துல வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வந்து யதார்த்தமா இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல இருந்தே வந்து இன்னைய வரைக்கும் வந்துட்டு அவரோட காமெடியா இருக்கட்டும் இமோஷனா இருக்கட்டும், ஒரு நம்ம வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சண்டையாக இருக்கட்டும் இல்லை சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஏதோ வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் நடக்காத மாதிரி இருக்காது. ஸோ அந்த யதார்த்தம். ஓகே டன். எல்லாரும் இப்படி என்னை நினச்சிக்கிறாங்க, ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு நீங்களே சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உங்களை பற்றி? நல்லவன்னு நினச்சிக்கிறக்க அப்படி இல்லை. இந்த கேள்வி வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க வந்து இந்த கேள்வி வந்து வேற கேள்வி கேட்கணும். என்ன பத்தினா அவர்கிட்ட தான் கேட்கணும். கன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு. அப்படியா? மொழியில ஜோதிகா பண்ண கேரக்டர் தான். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது வந்து அது பக்கத்தில் இருக்கவங்களோட கேட்குற கேள்வியோ அல்லது அவங்க சொல்ற பதில தான் கன்வே ஆகும் அது. ஸோ அது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் அது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து இப்போ கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தை கூட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் கூட இருக்காது. அது சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் அது டவுட் வந்துச்சு, எப்படி இது வந்து கன்வே ஆகுமா இதெல்லாம் அப்படின்ட்டு. ஸோ அது அதுதான் பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஓகே. ஆமாம், நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, கமிட் ஆனதுக்கு அப்புறம் ஏன்டா இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்களா? இன்னும் நான் இன்னும் நான் அந்தளவுக்கு ஐ மீன் நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இன்னும் நான் போகல, இன்னும் நிறைய இது பண்ணல. ஏன்னா இருக்கிறது எல்லாமே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நினச்சதே இல்லை. நினச்சதே இல்லை. ஓகே. எப்படியே சார் உன் ஃபேவரட் டேரக்டர்? ராதாமோகன். ஒரே ஒருத்தர். ஆ, உங்களுக்கு யார் ஃபேவரட் டேரக்டர்? அப்படி ஒருத்தருன்னு டக்குன்னு சொல்ல முடியாது சார். ரொம்ப அதாவது ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா எனக்கு சார்லி சாப்ளின் தான் சொல்லுவேன். ஓகே. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபனா இருக்கு அப்படின்ற போது வந்து அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற போது நான் போய் கேட்பேன் நான். அதுல நிறைய ரிஜெக்ட் ஆயிருக்கு, நிறைய கிடைச்சிருக்கு, அதெல்லாம் பார்ட் ஆஃப் தி கேம். நம்ம போய் கேட்கலன்னா அப்புறம் அவங்க எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க? அது ஒன்றும் இருக்குல்ல. ஓகே, அது சின்ன கிளாரிஃபிகேஷன். ஏன்னா ஃபீல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டராக இருக்கும்போது அப்படி நடக்குமா? அப்படியே உட்காந்துருந்தோம்னா வீட்டில் தான் உட்காந்து நீ ப்ரூவ் பண்ணும் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா நம்ம தான் போய் கேட்கணும். நம்ம போய் கேட்டால் தான் தட்டினா தான் திறக்கும், இல்லை எப்படி திறக்கும்? ஓகே சார். இப்போ ஒரு பொய் சார், எல்லாரை பற்றியும் ஒவ்வொரு பொய் சொல்லணும். நீங்கள் என்னை பற்றி ஒரு பொய் சொல்ல சொல்கிறேன். நிதின் சத்யா வந்து ரொம்ப டால் அண்ட் ஹேண்ட்சம். சந்திரன் வந்து படிக்காத பையன். ஒரு பொய் தான் சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது சாரை பத்தி ஏதாவது ஒரு பொய் சொல்லுங்க. ஒரு சாஃப்டா சத்தமே இல்லாம ஒரு ஒருத்தர் நான் இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சன். அதாவது அவர் இருக்கிற இடம் வந்துட்டு நிசப்தமாக இருக்கும், யாரும் பேச மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க. சார் பொதுவாக டைரக்டர் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் பேசிகிட்டே இருப்பாங்க செட்டில் இதுவாக இருக்கும், பட் இங்கே ஆர்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து உங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. என்னென்னா ஒரு ஒரு இடம் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது
நாங்களும் நிறையா படங்கள் போயிருக்கோம், நிறைய இடங்கள் போயிருக்கோம், நிறைய மக்கள் பார்க்குறோம். ஒரு ஹாப்பி ஃபீல் இருக்குல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு ராஜா சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கதை பேசலாம், ஏதாச்சும் கற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கோம்ல. ஊட்டி குளிர், அவ்வளோ குளிர் இருக்கும், அதையும் தாண்டி நானும் சந்திரனா வந்து உளுந்து உளுந்து சிரித்து, சார் மூஞ்சி ஒலிக்கு சார், வாய் ஒலிக்கு சார், நாங்கள் கிளம்புறோம் சார், இரு 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 2 மினிட்ஸில் கதை பேசிட்டு போகலாண்டா அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் இருக்கிற இடம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன், ஹாப்பினஸ், ஜாலி, அதுதான் அவருடைய படங்களும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆ புரியுது சார. இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய சேட்டைகள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்களே சார், உங்களெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஆக்டர்னா யார் சார், ஆர்டிஸ்ட் யார் சார் இந்த செட்டில்? அந்த மாதிரி அப்படி யாருமே, அதான் நான் சொல்கிறேன், நம்ம ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறோம், நம்ம ஒரு இதெல்லாம் பண்ணோம்னா அது யாரும் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி யாருமே கிடையாது. ஓகே, அது எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. சி, ஒரு ஒரு பர்ஃபார்மென்ஸ் உடனே இவங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா, இப்போ யோகி பாபு சார்லாம் இருக்கார்ல, இப்போ அவர்கிட்ட போய் நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு அவங்களுக்கு நேச்சுரல் அப்படி தான் வரும், அது நீங்கள் எது கொடுத்தாலும் அவங்க செயலில் தான் பண்ணுவாங்க அது. ஸோ அந்த மாதிரினாங்க நான் இந்த ப்ராஜெக்டில் வந்து யோகி பாபு சொல்லுவேன். ஓகே, ஆமாம், அவரெல்லாம் போய் அவர் மாதிரி இந்த நேரம் இப்படி பேசுங்க அப்படின்னா சொன்னாக்க அது வர நல்லா இருக்காது. அது அது அவர் சைடில் அவர் மாட்டு சொன்னதான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ பிரம்மானந்தன் கூட அந்த மாதிரி ஒரு ஆக்டர் தான் அவர். அவங்களாம் ஒரு ஃப்ரேமில் அடக்கவே முடியாது, நீங்கள் இங்கே நீங்கள் திரும்புங்க இப்படி பேசுங்கலாம் சொல்லவே முடியாது. அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அப்படியே நம்ம ஒன் மாதிரி கேட்டாங்க நம்ம எதிர்பார்க்க தான் பண்ணுவாங்க, வேறு ஒன்று பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். சார், இப்போது இந்த சினிமா அப்படின்னாலே சினிமாத்தனம் நிறைந்திருக்கும் இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல சார், இப்போ இந்த சினிமாவில் யதார்த்தத்தை கொண்டு வரது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை எப்படி சார் நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க? இல்லை, அதை நான் சொன்னேன், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஒரு, ஆமாம், ஒரு சில பேர் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களை யோசிப்பாங்க இல்லைங்களா, அது எனக்கு அது புரியவும் புரியாது, அது தோணவும் தோணாது எனக்கு அந்த மாதிரி இல்லைங்களா. இப்போ இந்த ஃபேண்டசி, இப்போ இந்த மார்வல் ஃபிலிம்ஸ்லாம் இருக்குல்ல, ஆமாம், எனக்குலாம் அது புரியவே புரியாது, எத்தனை தடவை பார்த்தாலும் புரியாது. நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போவேன், அவங்களாம் வந்து ஒரு கேரக்டர் வந்து விசில் அடிப்பாளுங்க, அந்த மாதிரி இன்னும் இது பண்ணாங்க, என்னடா நடக்குது அப்படின்னா, அப்பா வீட்டுக்கு போய் சொல்கிறேன் இப்போ அப்படி பாவேன். இப்போ இந்த இன்செப்ஷன்னா ஒரு படம் வந்து கிறிஸ்டோ வந்து நான் இங்கிலீஷ்லேயும் பார்த்தேன், சப்டைட்டிலோட பார்த்தேன், தமிழில் பார்த்தேன், புரியவே இல்லை, ஃபிசிக்ஸ் புக்கும் பார்த்தேன் புரியவே இல்லை. அந்த மாதிரி அது எனக்கு இந்த மாதிரி கதை, நம்ம வாழ்க்கையில் பார்க்குற சம்பவங்கள், கேள்விப்படுற விஷயங்கள், நம்ம வந்து சந்திக்கிற நபர்கள், இதுலேருந்து நமக்கு ஒரு கதை தோணுது. ஸோ அப்படிங்கும்போது அந்த மாதிரி தான் இருக்கும் அது, அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க எல்லாரும், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஷேர் யுவர் தாட்ஸ். July 26th இந்த சட்னி சாம்பார் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.